ஹலோ, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ், அதுல ஹெக்ஸகோனல் ப்ரிசம்க்கு ஆக்சிஸ் இன்க்ளைன் ப்ராப்ளம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெட் மீ கெட் இன்டு த ப்ராப்ளம். ஏ ஹெக்ஸகோனல் ப்ரிசம் ஆஃப் பேஸ் சைடு 30 mm அண்ட் ஆக்சிஸ் ஹைட் ஆஃப் 60 mm இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி ஆன் இட்ஸ் பேஸ் கார்னர் சச் தட் தி ஆக்சிஸ் இஸ் பேரல் டு விபி அண்ட் 30 degrees டு ஹெச்பி. ஸோ நார்மலாக ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் 3 data வந்து ரொம்ப பேசிக். இந்த 3 data இருந்தால் தான் ப்ராப்ளம் பண்ண முடியும். முதல்ல என்ன அப்படின்னா, இந்த சாலிடை பற்றின டேட்டா, சாலிடோட நேம் என்ன அண்ட் சாலிடோட சைஸ் என்ன அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, ரெஸ்டிங் கண்டிஷன். ரெஸ்டிங் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பேர் the solid is resting and how the solid is resting, இந்த ரெண்டு க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து இருக்கணும். அண்ட் தேர்ட் டேட்டா, இன்க்ளைன் டு ஹெச்பி அப்படி இல்லைன்னா இன்க்ளைன் டு விபி, எது இன்க்ளைண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் ஆயிருக்கா, சைடு சர்ஃபேஸ் இன்க்ளைண்ட் ஆயிருக்கா, அப்படி இல்லை அப்படின்னா பேஸ் இன்க்ளைண்ட் ஆயிருக்கா, இந்த மாதிரி எது இன்க்ளைண்ட் ஆயிருக்கேன்னு கொடுப்பாங்க. தென் நார்மலாக ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகி இருந்தது அப்படின்னா ஹெச்பிக்கான ஆங்கிள் இருக்கும், விபியில் இன்க்ளைண்ட் ஆகுது அப்படின்னா விபிக்கான ஆங்கிள் இருக்கும். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாமே என்ன அப்படின்னா உங்களுக்கு நெசசரி ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட் ட்ரா பண்ணுறதுக்கு நெசரி. ஸோ இந்த சம்மில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹியர் த ஹெக்ஸகோனல் ப்ரிசம் ஆஃப் பேஸ் சைடு 30 mm. ஸோ நமக்கு சாலிட் நேம் என்ன அப்படின்னா ஹெக்ஸகோனல் ப்ரிசம் அண்ட் சைஸ் என்ன அப்படின்னா 30 mm அண்ட் 60 mm ஹைட் இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா ரெஸ்டிங் கண்டிஷன். ரெஸ்டிங் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரீட் பண்ணிங்க அப்படின்னா, இஸ் ரெஸ்டிங் ஆன் ஹெச்பி. ஸோ எங்கே ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஹெச்பியில் ரெஸ்ட் ஆயிருக்கு. ஆன் இட்ஸ் பேஸ் கார்னர் என்ன ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா கார்னர் ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ ரெஸ்டிங் கண்டிஷன் வந்து ஆன் ஹெச்பி அண்ட் எங்கே ரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா கார்னரில் ரெஸ்ட் ஆயிருக்கு. தேர்ட் டேட்டா என்ன அப்படின்னா இன்க்ளைன் டு ஹெச்பி என்ன கொடுத்துருக்காங்க, த ஆக்சிஸ் இஸ் பேரலல் டு விபி அண்ட் 30 degrees டு ஹெச்பி. ஸோ என்ன இன்க்ளைண்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் ஆயிருக்கு, எது கூட அப்படின்னா 30 degrees ஹெச்பி கூட. ஸோ ஹெச்பி கூட ஆக்சிஸ் 30 degrees இன்க்ளைண்ட் ஆயிருக்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரா பண்ண போகிறோம். நார்மலாக ஆக்சிஸ் இன்க்ளைன் கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லை அப்படின்னா சைடு சர்ஃபேஸ் அதாவது ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ், ஏன்னா ப்ரிசம்க்கு சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் தான் இருக்கும். இதான் வந்து ஹெக்ஸகன் ப்ரிசம்னு வச்சுக்கலாமே, இதான் ஹெக்ஸகன் ப்ரிசம் அப்படின்னா ப்ரிசமோட சைடு சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சைடு சர்ஃபேஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்குலர் சர்ஃபேஸாக இருக்கும். ஆக்சிஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா சென்டர் வழியாக பாஸ் ஆகும். ஸோ ஆக்சிஸ் இன்க்ளைன்ட் ஆனாலும் சைடு சர்ஃபேஸ் இன்க்ளைன்ட் ஆகுறதுனாலும் ஒன்று தான். ஸோ இந்த மாதிரி ஆக்சிஸ் இன்க்ளைண்டோ இல்லை ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் இன்க்ளைண்டோ கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை பேஸ் இன்க்ளைண்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ எப்போவுமே பேஸை இன்க்ளைன் பண்ணி சம் செய்கிறது ரொம்ப ஈஸி கம்பேரிட்டிவ்லி ஆக்சிஸ் இன்க்ளைண்ட் அண்ட் ரெக்டாங்குலர் சர்ஃபேஸ் இன்க்ளைண்ட். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆக்சிஸ் 30 degrees அப்படின்னா பேஸ் இன்க்ளைண்ட் இஸ் ஈக்குவல் டு 90 degrees மைனஸ் ஆக்சிஸ் இன்க்ளைண்ட். ஸோ பேஸ் ஆங்கிள் என்ன அப்படின்னா 90 degreesலேருந்து ஆக்சிஸ் இன்க்ளேஷனை கழிச்சிட்டோம் அப்படின்னா வர்றதுதான் என்ன அப்படின்னா 60 degrees. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் வந்து 30 degrees கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பேஸ் இன்க்ளினேஷன் இஸ் ஈக்குவல் டு 90 degrees மைனஸ் 30 degrees இஸ் ஈக்குவல் டு 60 degrees. அதாவது அந்த ப்ரிசமோட பேஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம், இன்க்ளைன் பண்ணிடலாம். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஸ் இன்க்ளைன் போகிறோம். ஸோ எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்மளோட கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டேட்டா என்ன அப்படின்னா சாலிடோட டேட்டா, என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெக்ஸகனல் ப்ரிசம் ட்ரா பண்ண போகிறோம். 30 mm சைடு 60 mm ஹைட் இருக்க மாதிரி என்ன பண்ண போகிறோம், ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இதை எங்கே ட்ரா பண்ணும் அப்படிங்கிறது தான் என்ன அப்படின்னா ரெஸ்டிங் டேட்டா. ரெஸ்டிங் எப்படி ஆயிருக்கு அப்படின்னா ஆன் ஹெச்பி ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் கார்னர். ஸோ நம்ம என்ன ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா ஹெக்ஸகன் ப்ரிசம் ட்ரா பண்ண போகிறோம். இந்த ஹெக்ஸகனை எங்கே ட்ரா பண்ணும் அப்படின்னா ஹெச்பி சைடில் ட்ரா பண்ணும். ஹெச்பி ரெஸ்டிங் அப்படின்னா ஹெச்பி சைடு, விபி ரெஸ்டிங் அப்படின்னா விபி சைடு. தென் கார்னர் அப்படின்னா இப்போ நார்மலாக ஹெக்ஸகனை ரெண்டு விதமாக ட்ரா பண்ணலாம், அதாவது ஹெச்பி ரெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒன்று இப்படி ட்ரா பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஜ்ஜு வந்து ரைட் சைடு இருக்கு, அப்படிதானே? இது என்ன அப்படின்னா எஜ்ஜு. இன்னொரு விதமாக ட்ரா பண்ணலாம் எப்படின்னா இப்படி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எது ரைட் சைடு இருக்கு அப்படின்னா கார்னர் ரைட் சைடு இருக்கு.
ஸோ சப்போஸ் எட்ஜ் ரெஸ்டிங் ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா எட்ஜ் ரைட் சைடு வர மாதிரி ட்ரா பண்ணணும். கார்னர் ரெஸ்டிங் ப்ராப்ளம் கொடுத்தாங்க அப்படின்னா கார்னர் ரைட் சைடு வர மாதிரி என்ன பண்ணணும், ட்ரா பண்ணணும். ஸோ நமக்கு ரெஸ்டிங் கண்டிஷன் கார்னர் அப்படிங்கிறதுனால நம்ம எதை ட்ரா பண்ணணும் அப்படின்னா கார்னர் ரெஸ்டிங் வர மாதிரி ட்ரா பண்ணணும், அதாவது கார்னர் ரைட் சைடு வரணும், சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன், சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு அதை நாலாக பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு இது உள்ள நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெக்ஸகன் வரையலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெக்ஸகனோட சைடு என்ன அப்படின்னா 30 mm, சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்ல காம்போஸோட நெடில் வச்சு 30 mm இங்க ஒரு ஆர்க், அப்புறம் இங்க ஒரு ஆர்க் கனெக்ட் பண்றேன். தென் இங்க இருந்து 30 mm இங்க ஒரு ஆர்க், தென் இந்த பாயிண்டோட கனெக்ட் பண்றேன், தென் இங்க இருந்து 30 mm ஒரு ஆர்க். இந்த மாதிரி 30 mm 30 mm ஆர்க் அடிச்சுட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெக்ஸகன் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுக்கு இனிஷியலா ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கணும், அந்த சர்க்கிளோட ரேடியஸ் என்ன இருக்கணும் அப்படின்னா ஹெக்ஸகனோட சைஸ் என்னவோ அதுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஹெக்ஸகன் சைடு 30 அப்படின்னா ரேடியஸ் 30 எடுத்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிங்க அப்படின்னா அது உள்ள நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியா ஹெக்ஸகன் டிரா பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளா டிரா பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வெர்டிகல் லைன் இனிஷியலா போட்டுக்கோங்க, இல்லை ஒரு ஹரிசான்டல் லைன் போட்டுக்கோங்க. ஹரிசான்டல் லைன் போட்டு இங்க இருந்து 120 degrees, இங்க இருந்து 120 degrees, இது சைஸ் வந்து 30 mm, ஒரு 30 mm, அகைன் ஒரு 30 mm, தென் இந்த இதுக்கு ஒரு 120 degrees, 30 mm, தென் ஒரு ஹரிசான்டல் லைன் 30 mm, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியும் ஹெக்ஸகன் ட்ரா பண்ணலாம். பட் சர்க்கிள் ட்ரா பண்ணி ஹெக்ஸகன் ட்ரா பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அது எப்படின்னு அகைன் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிக்கோங்க, ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு சர்க்கிளை நாலாக பிரிச்சுக்கோங்க, ஒரு ஹரிசான்டல் லைன் அண்ட் ஒரு வெர்டிக்கல் லைன், சரிங்களா. கார்னர் ரெஸ்டிங் ப்ராப்ளம் அப்படின்னா கார்னர் என்ன வரணும், ரைட் சைடு வரணும். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சு இங்கே ஏன்னு போட்டுக்கோங்க, ஏன் போட்டுட்டு 30 mm எடுத்து இங்க ஒரு ஆர்க்கு இங்க ஒரு ஆர்க் கனெக்ட் பண்ணிக்கோங்க, ரெண்டு சைடு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஹரிசான்டலா ஒரு லைன் 30 mm, இங்கேயும் ஹரிசான்டலா ஒரு லைன் 30 mm, தென் ரிமைனிங் பாயிண்ட் என்ன பண்ணுங்க, கனெக்ட் பண்ணுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஆங்கிளுமே என்ன இருக்கும் அப்படின்னா 120 degrees ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஸோ திஸ் வில் பி த ஈஸியஸ்ட் மெத்தட். தென் நேம் வைக்கிறது ஆன்டி கிளாக் வைஸ் ABCD தென் EF, இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஹெக்ஸகனோட பேஸ் வந்து கார்னர் ரெஸ்டிங், கார்னர் ரெஸ்டிங் அப்படின்னா கார்னர் ரைட் சைடு இருக்கணும், மாத்திரக்கூடாது. சார் அப்போ நான் எஜ் ரெஸ்டிங் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா எஜ் ரெஸ்டிங்க்கு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கோங்க, சர்க்கிளை நாலாக டிவைட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிட்டு இங்கேருந்து ஆரம்பிங்க, இங்கேருந்து 30 mm ஒரு ஆர்க்கு, தென் இங்கேருந்து 30 mm ஒரு ஆர்க்கு, 30 mm ஒரு ஆர்க்கு, 30 mm, 30 mm, 30 mm. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன வந்துருச்சு அப்படின்னா எஜ்ஜு வந்து ரைட் சைடு வந்துருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எஜ் ரெஸ்டிங் ப்ராப்ளம்க்கு ட்ரா பண்ணோம். பட் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறது கார்னர் ரெஸ்டிங் ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால கார்னர் ரைட் சைடு வர மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். ரைட் சைடில் என்ன இருக்கணும் அப்படின்னா கார்னர் இருக்கணும், இதை மறந்துடக்கூடாது. இது தப்பு அப்படின்னா மொத்த சம்பவம் தப்பு. ஸோ ட்ரா பண்ணுறேன், ட்ரா பண்ண என்ன பண்ணுற அப்படின்னா பாட்டம் சர்ஃபேஸ்க்கு PQRS அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன், டாப் சர்ஃபேஸ்க்கு ABCDEF அப்படின்னு வச்சுக்கிறேன். எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ்லேயே நேம் வச்சுக்கிறேன். பாட்டம் சர்ஃபேஸ் மேல இருந்து பார்க்கும்போது தெரியாது, மேல இருந்து பார்க்கும்போது டாப் சர்ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். ஸோ ABCD எல்லாமே பிராக்கெட்டுக்கு வெளியே இருக்கணும், பாட்டம் சர்ஃபேஸ் PQRS எல்லாமே பாட்டமுக்கு உள்ள இருக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரம் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் தி ஹெக்ஸகன் வி ஹாவ் டு ட்ரா தி ப்ரொஜெக்டார் லைன்ஸ். ப்ரொஜெக்டார் லைன்ஸ் அப்படின்னா வெர்டிக்கல் லைன்ஸ், எல்லா கார்னர் வழியாகவும் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரொஜெக்டார் லைன் ட்ரா பண்ணணும். இந்த ப்ரொஜெக்டார் லைன் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் XY லைனுக்கு கரெக்டாக 90 degrees இருக்கணும். அதனால செட் ஸ்கொயரையோ இல்லை மினி டிராஃப்டரையோ என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணி ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொஜெக்டாரோட ஹைட் என்ன இருக்கணும் அப்படின்னா உங்களோட ப்ரிசமோட ஹைட் என்ன அப்படின்னா 60 mm ஹைட் அப்படி தானே. ஸோ 60 mm என்ன பண்ணிக்கணும், ட்ரா பண்ணிக்கணும். ட்ரா பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா டாப்பை கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணதுக்கப்புறம் நமக்கு டாப் சர்ஃபேஸ் என்ன வச்சுக்கோனா ABCD, பாட்டம் சர்ஃபேஸ்க்கு PQRS வச்சுருக்கோம் அப்படி தானே. டைமென்ஷன் 60, இதோட டைமென்ஷன் 30, அதை மார்க் பண்ணிக்கணும். தென் டாப் சர்ஃபேஸ் இதுதான் ஏ பாயிண்ட். ஸோ இது என்ன அப்படின்னா ஏ டேஷ். தென் BCDEF. ஸோ இந்த பாயிண்ட் வந்து B, F, B' F', இது வந்து C and E, C' E' இது வந்து D', இந்த மாதிரி உங்களுக்கு 4 points கிடைக்கும். இப்போ ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கேருந்து பார்ப்பீங்க, இங்கேருந்து பார்க்கும்போது B தெரியும், C தெரியும், D தெரியும், தென் A தெரியும். E அண்ட் F வந்து தெரியாது, F வந்து Bக்கு பின்னாடியும் E Cக்கு பின்னாடியும் மறைஞ்சிரும். ஸோ சி அண்ட் எஃப் என்ன அப்படின்னா ஹிடன் பாயிண்ட். ஸோ அதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பிராக்கெட்டில் மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாட்டம் சர்ஃபேஸ் பி கியூ
ஆர் எஸ் அப்படிதானே, பி கியூ ஆர் எஸ் தென் டி யூ, யூவும் டியும் தெரியாது. ஸோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ராக்கெட்ல போட்டுக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் நேம் வச்சுட்டேன். அகெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க, எனக்கு ப்ராக்கெட்ல போற நேம் தெரியல சார் அப்படின்னா இந்த ரெக்டாங்கில ஆஃப் ஆஃப் பிரிச்சுக்கோங்க. டாப் ஆஃப்ல இருக்க நாலு பாயிண்ட்டுமே என்ன வரும் அப்படின்னா ஹிடன் பாயிண்டா வரும், அதாவது ப்ராக்கெட் உள்ள வரும். பாத்தீங்க அப்படின்னா யூடிஇஎஃப் இஎஃப் யூ யூஎன்டி இந்த நாலு பாயிண்ட் என்ன வரும், ஹிடனா வரும். தென் இங்க உள்ள பாட்டம் வந்து விசிபிளா இருக்கும், பாட்டம்ல இருக்க பாயிண்ட் எல்லாமே விசிபிளா இருக்கும். பிக்யூஆர்எஸ் சென்டர்ல இருக்கிறது எப்பவுமே விசிபிள் தான் சரிங்களா, டிஎஸ்ஏபி அது விசிபிளா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் டிரா பண்ணிட்டேன் சரிங்களா, சிம்பிள் ப்ரொஜெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா என்னோட டேட்டா மீதி இருக்குது, இன்க்ளினேஷன் ஆஃப் ஹச்பி என்ன அப்படின்னா ஆக்சிஸ் 30 degrees இன்க்ளைன்ட் ஆயிருக்கு. அப்போ பேஸ் இன்க்ளினேஷன் எவ்வளோ அப்படின்னா பேஸ் இன்க்ளினேஷன் இஸ் ஈக்குவல் டு 90 - 30 60 degrees. அப்போ நான் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பேஸ்ல இருக்க லைனை 60 degrees இன்க்ளைன் பண்ணி இப்படி மாற்றணும் சரிங்களா. அதுதான் பண்ண போறேன். ஸோ நான் ரேண்டமாக ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன், எடுத்துட்டு என்னோட ப்ரொடெக்டர்ல எவ்வளோ டிகிரி எடுக்கிறேன் அப்படின்னா 60 degrees லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லைனோட லென்த் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த பேஸோட லென்த்துக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ பேஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 60 degrees ட்ரா பண்ணுறேன். ட்ரா பண்ணுறப்போ பேஸோட ரைட் சைடு பாயிண்ட் இந்த பாயிண்ட் கீழே டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரைட் சைடு தானே நீங்கள் வந்து ரெஸ்டிங் கார்னராக எடுத்திருக்கீங்க, ரைட் சைடு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெஸ்டிங் எடுத்திருக்கீங்க. ஸோ அந்த ரெஸ்டிங் கார்னர் வந்து கீழே டச் ஆகணும் அப்படின்னா ரைட் சைட் பாயிண்ட் தான் கீழே வைக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டீங்க, வச்சுட்டு இங்கே இருக்க நேம் அப்படியே இங்கே எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎன் கியூவை மெஷர் பண்ணுங்க, பிஎன் கியூ மார்க் பண்ணுங்க. தென் கியூ ஒன் டார் மெஷர் பண்ணுங்க, கியூ ஒன் டாரை மார்க் பண்ணுங்க. தென் இது வந்து எஸ். ஸோ உங்களுக்கு பேஸ்ல இருக்க அதே நாலு பாயிண்ட்டை அப்படியே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் மார்க் பண்ணணும். மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட எல் ஸ்கேல் எடுத்துட்டு இந்த பேஸுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ஹைட் ட்ரா பண்ணுங்க. ட்ரா பண்ணுறப்போ உங்களோட பேஸும் இந்த ஹைட்டும் என்ன இருக்கணும் அப்படின்னா 90 degrees இருக்கணும். அப்படிங்கிறதுனால செட் ஸ்கொயரை எடுத்துட்டு செட் ஸ்கொயரை வச்சு என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா எட்ஜையும் ட்ரா பண்ணுங்க. ஸோ இங்கே இருக்க ரெக்டாங்குலர் ப்ரிசம் அப்படியே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே திரும்பிடுச்சு. எவ்வளோவுக்கு திரும்பியிருக்கு அப்படின்னா பேஸ் இன்க்ளினேஷன் ஆங்கிள் 60 degrees. இது என்ன அப்படின்னா பேஸ் இன்க்ளினேஷன், அதாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த பேஸில் உள்ள லைனை தான் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 60 degrees இன்க்ளைன் பண்ணியிருக்கீங்க. பண்ணிட்டு இங்கே இருக்க அத்தனை பாயிண்ட்டையும் அப்படியே இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணுங்க சரிங்களா. இதோட ஹைட் என்ன இருக்கணும் அப்படின்னா 60 mm இருக்கணும். நார்மலாக இந்த பேஸும் ஹைட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா 90 degrees இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 90 degrees இருக்கும். அதனால உங்களோட செட் ஸ்கொயரையோ இல்லை மினி டிராஃப்டரையோ யூஸ் பண்ணி அந்த 90 degrees லைன்ஸை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் யூ ஹாவ் டு ட்ரா ப்ரொஜெக்டார் லைன்ஸ் ஃப்ரம் ஆல் தி கார்னர்ஸ். எல்லா கார்னர் பாயிண்ட்ல இருந்தும் இந்த மாதிரி ப்ரொஜெக்டார் லைன், இந்த ப்ரொஜெக்டார் லைன் எல்லாமே வெர்டிகலாக இருக்கணும். ஸோ செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா ட்ரா பண்ணுங்க. செட் ஸ்கொயரை யூஸ் பண்ணி எல்லா பாயிண்ட் வழியாகவும் வெர்டிக்கல் லைன்ஸை ட்ரா பண்ணுங்க. அப்படிலாம் மினி டிராஃப்டர் யூஸ் பண்ணுங்க. ட்ரா பண்ணி முடிச்சுட்டு ஃப்ரம் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆஃப் டாப் வியூல இருந்து என்ன பண்ணும் அப்படின்னா லோக்கஸ் லைன்ஸ் ட்ரா பண்ணும். ஹரிசான்டல் லைன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ட்ரா பண்ணும். இந்த ஹரிசான்டல் லைன்ஸ் ட்ரா பண்ணுறது எல்லா லைனுமே ப்ராப்பர் ஹரிசான்டலாக இருக்கணும். ஸோ என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களோட செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணி இந்த ஹரிசான்டல் லைன்ஸை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாயிண்ட்ஸை மார்க் பண்ண போகிறோம். அதை எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏங்கிற பாயிண்ட், ஏங்கிற பாயிண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஏ எப்படி வருதுனா இந்த பாயிண்டில் ஏ இருக்குது, இங்கே ஏ எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா ஏ சரிங்களா. அதே மாதிரி பி இங்கே இருக்குது, மேலே பி எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ஏ அண்ட் சாரி பி அண்ட் பி மீட் பண்ண போகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா பி. தென் சி, சியும் அதே லைனில் தான் வருது, சி இங்கே வருது, சி இங்கே இருக்குது. ஸோ சி மீட் பண்ண போகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா சி. தென் டி, மேலே டி இங்கே இருக்குது, இதுதான் என்ன அப்படின்னா டி. தென் எஃப் இங்கே வருது, ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா எஃப். தென் இ, இங்கே வருது, ரெண்டும் மீட் பண்ண பாயிண்ட் தான் என்னது இ. தென் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ஆறு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதான் என்ன அப்படின்னா உங்களோட டாப் சர்ஃபேஸ். இதே மாதிரி பி, இதான் பிங்கிற பாயிண்ட் வருது, இங்கேருந்து பி வருது. தென்
பிங்கிற பாயிண்ட் இங்க மார்க் பண்ணிக்கணும். தென் கியூ, இங்க இருந்து கியூ, இது கியூ. சிமிலர்லி ஆர், எஸ், டி, யூ, ஆறு பாயிண்டை மார்க் பண்ணிட்டு ஆரை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸை தெளிவாக மார்க் பண்ணிக்கணும். பாயிண்ட் மார்க் பண்ணுறப்போ உங்களோட டாப் வியூவில் ஏ கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ரண்ட் வியூவிலேருந்து ஏ கொண்டு வரணும். ரெண்டும் மீட் பண்ண போகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா ஏ. ஸோ எல்லா பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். மார்க் பண்ணி முடிச்சுட்டு டாப் சர்ஃபேஸ் அண்ட் பாட்டம் சர்ஃபேஸ் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பி அண்ட் ஏ, கியூ அண்ட் பி, சி அண்ட் ஆர், டி அண்ட் எஸ், தென் இடி, எஃப்யூ, இதே மாதிரி ஆறு சைடு எட்ஜஸ் இருக்கு. அதையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மார்க் பண்ணோம். ஸோ பி அண்ட் ஏ கனெக்ட் பண்ணிக்கோங்க. தென் பி அண்ட் கியூ, சி அண்ட் ஆர், தென் டி அண்ட் எஸ், டி அண்ட் எஸ், தென் டி அண்ட் இ, யூ அண்ட் எஃப், இதே மாதிரி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நிறைய பேர் கிளியராக பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் எது ஹிடன் எட்ஜ் அப்படிங்கிறது இந்த இடத்துல மார்க் பண்ண வேண்டியது இருக்கும்ல, அதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதுக்கு சின்ன ஒரு ஐடியா சொல்றேன். எந்த பாயிண்ட் அல்லது எந்த எட்ஜ் ரெஸ்ட் ஆகிருக்கோ அந்த எட்ஜ் வந்து என்ன வரும் அப்படின்னா ஹிடனா வரும். ஸோ பிங்கிறது ஹிடன், சரிங்களா? பிங்கிறது தான் என்ன இருக்கு, ரெஸ்ட் ஆயிருக்கு. ஸோ பிங்கிறது என்ன அப்படின்னா ஹிடன். இப்போ பி கூட கனெக்ட் ஆகிற எல்லா லைன்ஸுமே ஹிடன் லைன்ஸ். இப்போ கியூ அண்ட் பி கனெக்ட் ஆயிருக்கும், யூ அண்ட் பி, இங்க பார்த்தா தெரியும் இதெல்லாம் பிங்கிற பாயிண்ட். கியூ அண்ட் பி கனெக்ட் ஆயிருக்கா, அண்ட் யூ அண்ட் பி என்ன இருக்கு, கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஏ அண்ட் பி கனெக்ட் ஆயிருக்கு. மொத்தமா மூணு எட்ஜ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிங்கிற பாயிண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்கு. அந்த எட்ஜ் எல்லாமே ஹிடனா வரும். அதாவது யூ அண்ட் பி, கியூ அண்ட் பி, தென் பி அண்ட் ஏ, இந்த மூணு எட்ஜ் என்ன வரும் அப்படின்னா ஹிடனா வரும். அந்த மூணு எட்ஜை மட்டும் ஹிடனா மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் யுவர் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஹெக்ஸகோனல் பிரிசம் ஃபார் பேஸ் அண்ட் ஆக்சிஸ் இன்க்ளினேஷன். இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா பேஸ் இன்க்ளினேஷன் 60 டிகிரின்னு எடுத்திருக்கீங்க. பட் ஆக்சுவலா உங்களுக்கு சம் என்னது, ஆக்சிஸ் இன்க்ளினேஷன் 30 டிகிரி அப்படிதானே. ஸோ நீங்க என்ன பண்ணுவோம், ஆக்சிஸ் டிரா பண்ணும். ஆக்சிஸ் எது வழியா பாஸ் ஆகும் அப்படின்னா சென்டர் வழியா பாஸ் ஆகும். ஸோ இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க, இதுக்கு ஒரு மிட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ரெண்டுக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஆக்சிஸ் டிரா பண்ணுங்க. ஆக்சிஸ் டிரா பண்ணது ஒரு லைன், ஒரு டாட், ஒரு லைன், ஒரு டாட், ஒரு லைன், ஒரு டாட், அப்புறம் ஒரு லைன். இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிஸ் டிரா பண்ணும். நீ ஆக்சிஸ் டிரா பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீ செக் பண்ணி பார்த்த அப்படின்னா இந்த ஆக்சிஸோட இன்க்ளினேஷன் ஆங்கிள் 30 டிகிரி இருக்கும், சரிங்களா? யூ நீட் நாட் டு வரி. ஒன்ஸ் யூ ஹவ் ட்ரான் த ஆக்சிஸ், நீங்கள் இங்கே 60 எடுத்திருக்கீங்க, இது 90 டிகிரி, அப்போ இது என்ன இருக்கும் அப்படின்னா 30 டிகிரி ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். நமக்கு தெரியுமா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட ரூல், இதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா இது 90 டிகிரி, இது 60 டிகிரி அப்படின்னா இது 30 டிகிரி தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது 30 டிகிரி ஃபார்ம் ஆகியிருக்கும், சரிங்களா? யூ நீட் நாட் டு வரி அபவுட் தட். ஸோ இந்த 60 டிகிரி எரேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடணும், 30 டிகிரின்னு போட்டுக்கணும். இப்போ ப்ராப்ளம் செஞ்சிடலாமா? இதே நீங்கள் டைரெக்டாக ஆக்சிஸ் இன்க்ளைன் போட்டு பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ பேஸ் இன்க்ளைண்டுக்கு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு ஆக்சிஸ் ட்ரா பண்ணி அந்த ஆங்கிளை போட்டுருங்க, சரிங்களா? தேங்க்யூ.